வல்லுநர் ஹெச்.டி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். அதிமுக சார்பில் நாளை நடத்தவுள்ள விலைவாசி உயர்வுக்கான ஆர்ப்பாட்டம், அதிமுக மாநாட்டு ஏற்பாடுகள், புதிய உறுப்பினர் சேர்த்தல், புதுப்பித்தல் பணிகள் குறித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் பகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர், முதலில் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி வந்தது, அடுத்து பொன்முடிக்கு ஆரம்பித்துள்ளது, அதற்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நெஞ்சுவலி ஆரம்பிக்கும் என்று குறிப்பிட்டார். அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள மத்திய அரசு சார்பில் எம்பி ரவீந்திரநாத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திரு ஜெயக்குமார் பேசுகையில், அதிமுகவுக்கும் ரவீந்திரநாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று கடிதம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். என்ன இப்போ பத்திரிகை வந்து தகவல் நடிப்பில் பார்த்தா 100 கோடி ரூபாய்க்கு கோல், அதாவது இந்தோனேஷியாவில் கோல் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 48 கோடி ரூபாய்க்கு டெபாசிட் ஆயிருக்குது இன்னும். அதே போல் வந்து இன்னும் 76 லட்சம் ரூபாய் வந்து கேஷாக எடுத்திருக்காங்க, பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா, அதாவது ஜுஜிபின்னுவாங்க இல்லையா, அதுமாரி உனக்கிடத்தில் அது 1000 கோடி 2000 கோடிலாம் எங்கே இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இப்போ வந்து இந்த அதை நார்கோ அனாலிஸ் பண்ணுவாங்க. பண்ணால் யார் யார்கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே பணம் பதுக்கப்பட்டிருக்கு, யார் யார்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வெளியில் வரும். அதனால் இப்போது 1x1 இப்போ நெஞ்சுவலி ஆரம்பிச்சிச்சு. முதல்ல செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஆரம்பிச்சிச்சு, பொன்முடிக்கு நெஞ்சுவலி ஆரம்பிச்சிருக்கு, அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணன் நெஞ்சுவலி ஆரம்பம் அப்படிப்போம். அதனால் இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பிச்சாங்க. இது எப்படி இருக்குன்னா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு தீர்ப்பை பொறுத்தவரையில் ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா உடனே அவனுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இன்றைக்கி தூக்கு தண்டனை கொடுத்து நாளைக்கே அவனை நிறைவேற்றிட்டேன் வச்சுக்கேன், அது வந்து சித்திரவதை இல்லை, ஏதோ இன்றைக்கி கொடுத்தாங்க நாளைக்கு போட்டானே. ஆனால் தூக்கு தண்டனை கொடுத்துட்டு 1 வருஷம் கழித்து தூக்கு தண்டனை தூக்கு போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு 1 வருஷம் தூக்கம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சாவோம், எப்போ சாவோம், எப்போ சாவோம் அந்த நம்பிக்கை தான் இருக்குது. இப்போ பொன்முடிக்குன்னா தெரியுமா, இப்போ இரவெல்லாம் தூக்கம் இருக்காது. அவரை பொறுத்தவரை எப்போ கைதாகும், எப்போ கைதாகும், எப்போ கைதாகும், இதுதான் வந்து பெரிய வந்து ஒரு மரண, இதுதான் வந்து பெரிய பயத்தை இன்றைக்கி வந்து பொன்முடிக்கு ஏற்படுத்திருக்கு. அதில் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி, ஸ்டாலின் சொன்ன மாதிரி, தூக்கத்தை எல்லாம் அமைச்சர் கேட்ட மாதிரி, இன்றைக்கி எல்லாருமே தூக்கம் இல்லாமல் இன்றைக்கி தூக்கத்தை கெடுத்து தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு கேபினெட் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆண்டுட்டுருக்கு. இதுதான் உண்மை.